அகிலம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதிலும் தற்போது அமலில் உள்ள பயணக்கட்டுப்பாடு வருகின்ற ஜூன் 14 தேதி வரை நீடிக்கப்படுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா அறிவிப்பு. இலங்கையில் எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலால் பாரிய எண்ணெய் கசிவு உட்பட பெரும் சுற்றுச்சூழல் அபாயம் ஏற்பட உள்ளதாக அனைத்து உலக கடல் சூழலியல் அமைப்புகள் எச்சரிக்கை. அத்தியாவசிய தேவைகள் தொடர்பில் மற்றொரு விசேட வர்த்தக மானியாக லங்கா சதோசா கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்கள், மாகாண சபைகளின் கீழ் வரும் அனைத்து பொது சேவைகள் மற்றும் சகல சுகாதார நல சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி விசேட வர்த்தக மானியென அறிவித்தல். இலங்கையில் மேலும் 738 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவிப்பு. இன்று முதல் நாட்டின் அனைத்து தபால் மற்றும் உபதபால் நிலையங்களை மீண்டும் திறக்க தீர்மானம். இலங்கையில் மேலும் 39 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிப்பு. அரச மருந்தக கூட்டு தாபனத்துக்கு மாத்திரமே இலங்கையில் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளும் ஆற்றல் உண்டு, எனவே தனியார் நிறுவனங்களுக்கு தாம் நினைத்தவாறு இதனை பெற்றுக்கொள்ள முடியாது என்று இராஜாங்க அமைச்சர் விசேட வைத்திய பேராசிரியர் சன்னைய சோமன தெரிவிப்பு. மட்டக்களப்பு மக்களுக்கு தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிப்பு. ஜால் மாவட்டத்தில் தடுப்பூசி பெற்றோர் எவருக்கும் பாதிப்பு இல்லை, எனவே பொதுமக்கள் அச்சப்படாது தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுங்கள் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அறிவிப்பு. ஜால் குடாநாட்டில் பயணத்தடை அமலில் உள்ள வேளையில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் போலீசார் பாதுகாப்பு தரப்பினர் திருட்டினை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. வேகமாக பரவும் கொரோனா வைரஸ் இனம் காணப்பட்ட நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதை நிறுத்துமாறு சிரேஷ்ட பேராசிரியர் அர்ஜுன சில்வா தெரிவிப்பு. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் தீர்மானம், இலங்கை கடும் எதிர்ப்பு. இலங்கையில் கோவிட் தடுப்பூசி தயாரிப்பு தொடர்பாக விசேட கலந்துரையாடல். கர்ப்பிணி பெண்களுக்கு சினோபார்ம் கொரோனா தடுப்பூசி வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. கிளிநொச்சி தர்மபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குமாரசாமிபுர கிராமத்தில் வீட்டு கிணற்றிலிருந்து வயோதிப பெண்ணின் சடலம் மீட்பு. வரலாற்று பிரசித்தி பெற்ற வவுனியா புளியங்குளம் புதூர் நாகதம்பிரான் ஆலய பொங்கல் விழாவிற்கு 15 பேருக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பெட்மிண்டன் போட்டிக்காக இலங்கை சார்பில் நிலக கருணாரத்தின கலந்து கொள்ள உள்ளார் என தகவல். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள எமது அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.